திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அணுமின் நிலையத்தில் 1380 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் இரண்டாவது அணுமின் நிலையம் இரண்டாவது அலகில் உள்ள கொதிகலன் குழாயில் பழுது ஏற்பட்டது. இதன் காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வள்ளூர் அடல்மின் நிலையத்திலும் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் பரவாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டனர். தேங்கி கிடக்கும் கழிவு நீரில் நோய் பரவாமல் இருப்பதற்காக ரசாயன பொருட்கள் தெளிக்கப்பட்டது. மேலும் டயர், பிளாஸ்டிக் பொருட்களில் நீர் தேங்காமல் பறத்துக் கொள்ள வேண்டுமென பொதுமக்களுக்கு நகராட்சி அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு செல்லும் வழியில் கடைக்காரர்கள் கழிவு நீரை கொட்டுவதாக பக்தர்கள் புகார் அளித்து வந்தனர். மேலும் கழிவுகளை அகற்றும்படி மாநகராட்சி அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று மாநகராட்சி ஊழியர்கள் கழிவுகளை அகற்றினர். மேலும் கழிவு நீரை சாலையில் கொட்டக்கூடாது என்று கடைக்காரர்களை மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியில் குறுகிய தெருக்களில் திடக்கழிவுகளை சேகரிக்க முடியாமல் ஊழியர்கள் திணறி வந்தனர். இந்நிலையில் நகராட்சி சார்பில் பேட்டரி வாகனங்கள் வாங்குவதற்காக 35 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 18 பேட்டரி வாகனங்கள் வாங்கப்பட்டது. இதனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கினார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பாக்டீரியா தொற்றுநோய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவ சோதனையின் போது சிறுவன் ஒருவர் பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்பட்டது கண்டறியப்பட்டு கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே நோய் தொற்று மேலும் பரவாமல் இருக்க சுகாதாரத்துறை சார்பில் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் காடையாம்பட்டியில் உள்ள செம்மாண்டப்பட்டியில் முதலமைச்சரின் இலவச சிறப்பு பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழக பொது சுகாதாரத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முகாமில் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பல், கண், கர்ப்பப்பை, புற்றுநோய் உள்ளிட்ட பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு தாய்சேய் நல ஊட்டச்சத்து பெட்டகங்களும் வழங்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் தமிழக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அரசுக்கு எதிராகவும் அதிகாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்ட மேகராஜ் மற்றும் உதயசூரியன் ஆகிய இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியில் செல்வராஜ் என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார். கடந்த மாதம் 28ஆம் தேதியன்று 4 வயது சிறுமி மீது பாலியல் சீண்டல் ஈடுபட்டதாக சிறுமியின் உறவினர்கள் காவல்துறையிடம் புகார் கொடுத்தனர். இதை விசாரித்து வந்த காவல்துறையினர் செல்வராஜ் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. சூளைக்கு தேவையான மண்ணை ஏற்றி வரும் லாரிகள் அதிக பாரம் ஏற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வந்தனர். இதையடுத்து மண் ஏற்றிச் செல்லும் வாகனங்களை காவல்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது அனுமதியின்றி மணல் ஏற்றி சென்றது தெரியவந்தது. வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் விவசாயிகள் கருணை கிழங்கு பயிரிடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த ஆண்டு 1 கிலோ 20 ரூபாய்க்கு விலை போன நிலையில் இந்த ஆண்டு 13 ரூபாயிலிருந்து 18 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இருப்பினும் நஷ்டம் ஏற்படவில்லை என்றும் ஏக்கருக்கு 50,000 ரூபாயில் 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் அம்மன் கோவிலில் பால்குடம் எடுத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். இம்மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும். அதன்படி முதல் வெள்ளிக்கிழமை பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள நூற்பாளையில் கணபதி என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். அதே ஆலையில் மற்றொரு பிரிவுக்கான மேலாளர் பதவி காலியாகி இருந்ததால் அதற்கு ராபின் என்பவர் முயற்சி செய்துள்ளார்.
கணபதி தனது உறவினருக்கு அந்த பதவியை அளித்ததால் ஆத்திரமடைந்த ராபின் கணபதியை கத்தியால் குத்தி கொலை செய்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ராபினை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டத்தில் தனியார் நிதி நிறுவனம் தங்க நகை சீட்டு, நிலச்சீட்டு போன்றவைகளை நடத்தி வருகிறது. இவை போலியான வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களிடம் பண மோசடிபட்டதாக புகார் எழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிதி நிறுவன அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். அங்கு வந்த பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நிறுவன உரிமையாளரை தேடி வருகின்றனர். சென்னை திருவள்ளிக்கேணியில் முடி திருத்தும் கடையில் வேலை பார்க்கும் இளைஞரை 10 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருண் என்ற வாலிபர் தனியார் முடி திருத்தும் கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் உளவரசன் ஒருவர் 10 நபர்களோடு சேர்ந்து அரிவாளால் அருணை தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அருண் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதையடுத்து இளவரசன் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் ஆடை திருநாளை முன்னிட்டு வைகை ஆற்றில் திருவிழா நடைபெற்றது. திருவிழா கூட்டத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் ராஜசேகர் என்பவரை வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதில் காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக 7 பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் அற்புதம் நகரில் கடந்த 15 தேதி சுரேஷ் மற்றும் அவரது நண்பர் பிரதீப் ஆகியோர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்புடைய பூபாலன், ஜெயபாபு, மணிகண்டன் மற்றும் அன்பழகன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வழக்கில் தொடர்புடைய 3 பேரை தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் நடந்த கீரை கண்காட்சி பொதுமக்களை கவர்ந்தது. அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் பிரசாத் என்பவர் நடத்திய கீரை கண்காட்சியில் 40 வகையான கீரைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. காட்சியில் வைக்கப்பட்டிருந்த கீரைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டும் வாங்கியும் சென்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.